கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமுண்டாத இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு நீங்கள் எனக்கு சாட்சிகள் அதற்கு ஆதாரமாக சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது விழித்திடு எழுந்திடு விசுவாசியே மனவாளன் வரப்போகிறார் விழித்திடு எழுந்திடு விசுவாசியே மணவாளன் வரப்போகிறார் ஆயத்தமானியும் இயேசுவை சந்திக்க சந்திக்கனியும் ஆயத்தமா சாட்சியாக ஜீவித்திட ஆயத்தமா சபையில் சாட்சிகளை சொல்லிவிட ஆயத்தமா சாட்சிகளை எழுப்பிவிட ஆயத்தமா நீயும் சாட்சியாக மறித்துவிட ஆயத்தமா சாட்சிகளை எழுப்பிவிட ஆயத்தமா நீயும் சாட்சியாக மறித்துவிட ஆயத்தமா விழித்திடு எழுந்திடு விசுவாசியே மனவாளன் வரப்போகிறார் ஆயத்தமா நீயும் ஆயத்தமா இயேசுவை சந்திக்க நீயும் ஆயத்தமா எனக்கு அன்பானத்தையும் பிள்ளைகளே கர்த்தர் உங்களை அம்மனையும் சாட்சியாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் இன்றைக்கு ஒரு சிலரை நாம் எப்படி சாட்சியாக வாழ்ந்தார்கள் சொல்லி நாம் பார்க்க போகிறோம் யோசியப்பு கரையற்ற வாழ்வுக்கு அவர் இருந்தார் ஆதியாகவும் முப்பத்தொன்பது ஒன்பது சிறிது நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவர் தன்னை பொல்லாங்குக்கு உட்படாதபடி தன்னை பசுத்துமாய் பாதுகாத்து கொண்டார் சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கும் நாமும் கூட போல நம்மை பசுத்துமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் தன்னை படைத்து தனக்கு ஜீவனை கொடுத்து தனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி இந்த காரி யாருக்கு தெரியாதுன்னு சொல்லி யோசிப்பு எகித்து பேர் யாருமில்ல அவனோடு இருந்தது யார் கர்த்தர் இருந்தார் மனசாட்சி இருந்தது கர்த்தர் யோசிப்போட இருந்தார் யோசிப்பின் மனசாட்சி அவனோடு இருந்தது எனவே யோசிப்பு தன் பரிசுத்த வாழ்வை காத்துக்கொண்டான் கரையற்ற வாழ்வுக்கு அவன் சாட்சியானான் கர்த்தர் யோசிப்பை கனப்படுத்தினார் ஹேலே லுய்யா அப்போ சில முப்பத்த சொல்லியது இந்த வைசுவை தேவன் எழுப்பினருக்கு இதற்கு நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் எஸ் தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளார் இன்றைக்கு நாம கூட இன்றைக்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம் ரெண்டாவது மோசி தேவனுடைய பணிக்கு சாட்சியாக இருந்தார் பிப்ரவரி மூன்று ஐந்தர்களே சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசிய பணியுடைய காரணாய் அவருடைய வீட்டில் எங்கு உண்மையிலாக இருந்தால் அவர் உண்மையாக இருந்ததுனால கர்த்தர் மோசியை தெரிந்து கொண்டார் இன்றைக்கு நாமும் கூட இருந்தால் அவருடைய பணிக்கு நம்மை சாட்சியாய் வைப்பார் மோசியை உண்மைக்கு சாட்சி தேவன் தன்னிடத்தில் சொன்னதை ஜனங்களிடத்தில் உண்மையாக சொன்னார் ஜனங்கள் சொன்னதே தேவனிடத்தில் உண்மையாய் சொன்னார் மோசிய ஜனங்களிடத்திலும் தேவனிடத்திலும் எதையும் மிகைப்படுத்தியோ குறைத்தோ சொல்லவில்லை எந்த காரியத்தையும் மோசே மறைத்தும் வைக்கவில்லை உண்மையா இருந்ததனால் தான் ஆண்டவர் மோசையும் தெரிந்து கொண்டார் தானியில் மூன்றாவது தானியல் நீதியுள்ள வாழ்வுக்கு அவர் சாட்சியாக இருந்தார் தானியல் ஆறு இருபத்தி ரெண்டில் சொல்லுகிறார் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமுக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை ஹேல லூயா நம்முடைய ஆண்டவர் அவர் ஆராதனைக்குரியவர் துதிக்கப்படத்தக்கவர் அவர் தொழுகைக்குரியவர் என் ராஜா கனத்துக்குரியவர் மரியாதைக்குரியவர் மட்டுமே ராஜாவானாலும் அவர் மனிதனை மனிதனை தெய்வஸ்தானத்துக்கு கொண்டு போனால் அது நம்முடைய மீறுதல் எனவே அது நமக்கு பாவமாகிவிடும் மனிதர்களை நமசுவது அவர்கள் மனிதர்களை மதிக்க வேண்டும் அன்பாய் நேசிக்க வேண்டும் ஆனால் மனிதர்களை கடவுளாய் நினைக்கக்கூடாது இந்த உலகத்திலே மற்ற யாரை விட நம்ம ஆண்டவரை ஆண்டவரை தான் அதிகமாக நேசிக்கணும் மற்ற எல்லாரையும் தன் தகப்பனியோ தாயோ என்னுடைய அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல என்று சொல்ல பார்க்கிறோம் நான்காவது சாமுவேல் ஜனங்களுக்கு முன் அவர் சாட்சியாய் இருந்தார் ஒன்று சாமியேல் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறு வருஷங்களில் பார்க்கும்போது கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம் சாமுவேல் தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்து முதல் எல்லா காரியத்திலும் உன்னுழராய் இருந்தார் உலகப் பொருளை எச்சியாமலும் பிறரிடத்தில் எதையும் விரும்பி கேட்காமலும் போதுமென்ற மனநடுவோடு கூட அவர் இருந்தார் என்னை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடன் பிள்ளைகளை இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுதல் சாட்சியாக இருக்க வேண்டும் மனசாட்சிக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் தேச சட்டத்திற்கு முன்பாய் சாட்சியாக நான் பணி செய்கிற நாம் சாட்சியாய் நம் குடும்ப வாழ்வுக்கு நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும் நம் குடும்ப வாழ்வுக்கு நாம் சாட்சியாய் கருத்திற்கு முன்பாக நாம் நடைபெறுகிற எந்த காரியங்களை குறித்து நாம் சாட்சியாய் நாம் செய்கிற வேலையிலே நான் உண்மையாய் சாட்சியாய் இருக்க வேண்டும் உள்ளான மனிதனை மனதை இருதயத்தின் எண்ணங்களை சாட்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் தேசத்தின் சட்டத்திற்கும் திருச்சபின் சட்டத்திற்கும் நாம் சாட்சியாக வாழ வேண்டும் நம் மேல் அதிகாரிகளை பிரியப்படுத்துவதற்காக எந்த வேலையும் நம்ம செய்யணும் வாழ்க்கையில் நம்ம செய்யவே கூடாது கடவுளை மாத்திரம் தான் நம்ம பிரியப்படுத்த வேண்டும் இந்த நாளிலே அருமையான திருநர்கள் பிள்ளைகளே உங்களையும் மணி பூமியிலே கர்த்தர் சாட்சியாய் வைத்திருக்கிறார் கடைசியாக வெளிப்படுத்தல் பதினேழு பதினாறு சொல்வது இவர்கள் ஆட்டுக்குட்டியானருடன் யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியான கத்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரேடு கூட இருக்கிறவர்கள் அவர்கள் அழைக்கப்பட்டவர்களாயும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயும் இன்னொருவர்களாயும் இருக்கிறார்கள் ஹலோ லுயா எனக்கு அன்பானத்தை பெறிகளே பூமியிலே கர்த்தர் உங்கள் என்னும் ஜீவனோடு வைத்திருப்பதே மிகப்பெரிய சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட சாட்சியில் ஜீவன் ஜீவிப்பதற்கு தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை ஒத்தாசியம் தருவாராக ஆமேன் ஹலலுயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்